இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேனே. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இது கண்டிப்பாக ஏற்றுக்கே முடியாத ஒரு விஷயமும் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியானத்துலேருந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலில் பரவிட்டு இருந்துச்சு. அதாவது இப்போ அந்த அண்ணாநிசிட்டி ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டுனால ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்றப்பல ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. இது வந்து வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் இதெல்லாம் வந்து இந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட உண்மைத்தன்மை வந்து அப்போ புரியல. ஆனால் இப்போ பார்த்த உடனே இது வந்து 100% வந்து உண்மையான விஷயம் தான் அப்படின்றப்பல சொல்லியிருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கக்கூடிய சந்தியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் பார்த்துட்டு இறந்து போயிருக்காங்க. எதனால் அப்படின்னா, இது வரைக்கும் இவங்க வந்து அரியரே வைக்காமல் இருந்திருக்காங்க போல். இவங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக 2017 ரெகுலேஷன் போல். இவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அரியரே வைக்காதனால இப்போ வந்து அவங்களுக்கு 4 அரியர் வந்திருக்குங்க ஆன்லைன் எக்ஸாமில். ஸோ இந்த அரியரை பார்த்து அவங்களால தாங்க முடியாமல் வந்து இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்ததுமே ரொம்ப பெரிய அளவு கஷ்டமாயிடுச்சு. இவங்க வந்து இந்த படிப்பு மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ வந்து அரியரே வைக்காமல் இந்த ஒரு அரியரை பார்த்ததுமே அவங்க வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாமல் அந்த கஷ்டத்தில் அவங்க இறந்துருப்பாங்கன்னு சீரியஸாக புரியுது. எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் அந்த அரியர் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போதுன்றது கண்டிப்பாக நம்மளால புரிய முடியுது. ஏன்னா இப்போ நான் கூட வந்து இன்ஜினியரிங் படித்தேன். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது அந்த ஃபைனல் இயரில் ஃபெயில் வந்துருமோன்ட்டு எத்தனையோ நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் நான் 7th செமஸ்டர் படிக்கும்போது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் என்ன ஆக போகுது அப்படின்றப்போல எனக்கும் அந்த ஒரு இது இருந்து தான் இருந்துச்சு. என்னால் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கவும் முடியுது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்து. ஆனால் லைஃப்பில் வந்து இது மட்டும் கிடையாது விஷயம், லைஃப்பில் வந்து நிறைய இருக்குது. இது வந்து லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். அதை ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் இது இந்த விஷயம் வந்து இந்த படிப்பு அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டு தான். அதுவும் இந்த இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய அடுத்த லைஃப்பை தீர்மானிக்கிறது தான், அடுத்த ஸ்டெப்பை தீர்மானிக்கிறது உண்மையான விஷயம் தான் 100%. இருந்தாலும் இது ஒரு பார்ட்டு அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ரிசல்ட் வந்த உடனே நிறைய பேர் WHO வந்துருச்சு. சீரியஸாக சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கால் பண்ணி அழுவே செஞ்சாங்க. இந்த WHO வந்துருச்சு, எனக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஃபெயில் வந்துருமா என்ன வந்துடும் தெரியல. WHO6 வந்துருச்சு, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இது ஹார்ட்டே வலிக்குது ப்ரோ, இது போலலாம் நிறைய பேர் சொன்னாங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், அந்த அவங்களாம் அழுகும் போதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு உண்மையாக சொல்லணும்னா. இந்த ரிசல்ட்டை நம்பி எத்தனையோ பேர் வாழ்க்கை இருக்குது. இது வந்து இவங்களை நம்பி பேரண்ட்ஸும் இருக்காங்க. இதெல்லாம் 100% உண்மையான நியூஸ் தான், இது யாரும் கண்டிப்பாக மறுக்கவும் முடியாது. ஆனால் லைஃப்பில் இது வந்து பார்ட்டுன்றதை கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு இப்போ இந்த இது தாண்டிட்டு நீங்கள் வந்து ஒரு வேலைக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்கலாம். இந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது, இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு 2 செமஸ்டரில் அது கிளியர் பண்ணிடுறீங்க. அடுத்து வந்து நீங்கள் வேலைக்கு போயிருங்க, இன்னொரு 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக கீழே எங்கேயோ ஒரு இடமா தெரியும். இப்போ நீங்கள் இந்த லைஃப்பில் இந்த ஒரு கஷ்டத்தை உணரும் போது தான் உங்களுக்கு அது கஷ்டமாக புரியும். ஆனால் பின்னாடி நீங்கள் போன பிறகு இது ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஸோ லைஃப்பில் இது ஒரு பார்ட்டுன்றது ஃபஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்து வெளியே வந்து நான் சொல்கிறேன் இதை. ஏன்னா எனக்கு அது கஷ்டம் கண்டிப்பாக புரியும். ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் இவ்வளோ இப்போ இந்த 1 வருஷம் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு இருக்காங்களே, இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க ரிசல்ட்டுக்காக. இப்போ வந்து இன்னும் ரிசல்ட் வரலன்ட்டு இப்போ ரிசல்ட் விடும்போது அதுவும் ஒரு சோகமான நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அரியர் ஃபஸ்ட்டு பாஸ் போடுறாங்க அப்புறம் போடல, இது ஒரு சோகமான நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனசு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான்ன்றது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்தளவுக்கு கர்ஸ் பண்ணியிருக்கிறது சீரியஸாக ஏற்றுக்கே முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லா ஸ்டாஃப்ஸுமே அதான் சொன்னாங்க, கண்டிப்பாக பாஸ் தான், எல்லாருமே எழுதுனா போதும் பாஸ் தான்ன்ற போல எல்லா ஸ்டாஃபும் சொன்னாங்க. நானும் அதான் சொல்லியிருப்பேன். எல்லா உங்கள் ஸ்டாஃபுக்கிட்டே உங்கள் காலேஜே போய் கேட்டுக்கோங்க, உங்கள் ஸ்டாஃபுக்கிட்டே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு. உங்கள் ஸ்டாஃப்லாம் சொல்லியிருக்காங்களே தெரியல எனக்கு, எல்லா ஸ்டாஃபும் இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சீரியஸாக இது இப்போது வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் எக்ஸாம்லாம் எழுதி பழகினது கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒருத்தங்க எழுதுறாங்க அப்படின்னா எம்சிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இந்தளவுக்கு டஃப்பாக கேட்குறாங்கன்னா சீரியஸாக புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ இதனால் இவங்களோட லைஃப் போயிருக்கு. இப்போ ஒரு பொண்ணோட லைஃப் இதனால போயிருக்கு. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும் சீரியஸாக ஏற்றுக்க முடியல. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் சூசைட் பண்ணிக்கிறோம் சூசைட் பண்ணிக்கிறோம். இப்போ மட்டும் கிடையாது, இந்த அரியர் கேஸ் நடந்துட்டு இருக்கும் ஸ்டார்டிங்கில் நான் சூசைட் பண்ணிக்கிறோம் சூசைட். ஃபஸ்ட்டு லைஃப்பை வந்து புரிஞ்சுக்கோங்க, இது மட்டும் லைஃப் கிடையாது, நிறைய இருக்குது. எனக்கு அது கஷ்டம் சத்தியமாக புரியுது, நான் உணர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் பேசுகிறேன். நான் லைஃப்பில் நிறைய இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் இந்த விஷயம் வந்து சீரியஸாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். முடிஞ்சால் இது வந்து இன்னும் மீடியாவுக்கு பெரிய அளவுக்கு தெரியல. தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாலு பின்ன இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது. இது ஒரு மீடியா கிட்டே போச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு பேசுனாங்கன்னா நாளைக்கு தெரியாது. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுக்கான கேர் எடுப்பாங்க கண்டிப்பாக, ரிசல்ட்டுக்கான கேர். ஏன்னா எம்சிக்யூவில் யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ டஃப்பாக க்வெஸ்சன் கேட்குறது இந்த மாதிரிலாம் ரிசல்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க அவங்க. ஸோ மேக்ஸிமம் இதை முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியே தெரியப்படுத்துங்க, அதுதான் என்னுடைய ஒரு இதுவாக இருக்குது. யாரும் இந்த தப்பு கண்டிப்பாக பண்ணாதீங்க. சூசைடுன்ற வார்த்தை லைஃப்பில் எனக்குமே வேணாம் ஃபஸ்ட்டு, மறந்துடுங்க. லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது.
நான் திருப்பவும் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் திருப்பி நான் சொல்கிறேன்.